நல்லா வாழ்வோம் நல்லதே செய்வோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேப்பர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாலிட்வொர்க்ஸ் ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுவோம். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் எடுத்தோன்னே என்ன பண்ண போகிறேன்னா ஃபைல் போயிட்டு ஃபைலில் நியூ அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நியூன்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து பார்ட் மாடலிங் விண்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் மாடலிங் விண்டோ வந்துருச்சு. ஸோ இதில் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வால்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இது பார்ட் மாடலிங் விண்டோ தான். ஸோ இந்த பார்ட் மாடலிங் விண்டோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளேன் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டாப் பிளேன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் பிளேன் நான் சூஸ் பண்ணிவிட்டு டாப் பிளேனில் வந்து நான் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ டாப் பிளேன் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் ஸ்கெட்சு நான் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்சில் வந்து நான் இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்தா எனக்கு டாப் லைன் வந்து ஸ்க்ரீனுக்கு பேரலலாக, அதாவது நார்மல் டு த ஸ்க்ரீனாக நம்மளுக்கு வரது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக ட்ராயிங் வரதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஒரு ஸ்கெட்ச் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்கெட்ச் வரைய போகிறோன்னா ஒரு லைன் எடுத்துப்போம். ஸோ லைன் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆரிஜின் பாயிண்ட். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஆரிஜின் பாயிண்ட்டு. ஸோ ஆரிஜின் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபர்தர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுப்போம். ஸோ லைன் போட்டதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக இந்த ஆரிஜின் பாயிண்ட்டோட வர மாதிரி ஒரு லைனும், அதுக்கப்புறமா டைரெக்டாக இந்த லைனுக்கு இந்த லைன் வந்து நம்மளுக்கு ஆன் பாயிண்டில் இருக்க மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் வருது. இந்த ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம திருப்பி இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி நம்ம லைனை வரைஞ்சிப்போம். ஸோ இப்போது நம்ம ஒரு பேசிக் ஷேப்புன்றதை நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த ஷேப்பை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைமென்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு நான் டைமென்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு 60 அப்படி நான் கொடுத்துட்றேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த லைன் ஒன்று கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. ஸோ ஏன்னா இந்த லைன் வந்து எக்ஸாக்டாக ஆரிஜின் பாயிண்டில் தான் இருக்கானு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது ஓப்பன் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஓப்பன் ஆகும்போது இங்கே நான் வெர்டிகல்னு கொடுத்துட்றேன். ஸோ வெர்டிகல் கொடுத்துட்டா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட்டில் தான் இருக்குது, சேம் லைனில் தான் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதே மாதிரியே ஆரிஜின் பாயிண்ட் கண்ட்ரோல் இப்போ நம்ம வெர்டிகல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸோ இதுவும் இதுவும் சேம் லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ மொத்த டைமென்ஷன் வந்து இதுக்கும் இதுக்கும் டைமென்ஷன் 30. அதே மாதிரியே இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன் வந்து 15. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நாம் இந்த ட்ரையாங்குலர் ரீஜனை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதே இதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ரீஜன் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம் கொலீனியராக இருக்கான்றதை நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் அழுத்திட்டு இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் இப்போது வெர்டிகல்னு கொடுக்குறது போல் ஹரிசான்டல்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தனா இந்த பாயிண்ட் மூவ் ஆனது பார்ப்பீங்க. ஸோ இதுவும் இதுவும் சேம் லைனில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ டைமென்ஷன் வந்து இதுக்கும் இதுக்கும் கிளிக் பண்ணி நான் டைமென்ஷன் வந்து 60 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைமென்ஷன் மாறினது பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா இந்த லைனும் இந்த லைனும் சேம் டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனையும் இந்த லைனையும் நான் கண்ட்ரோல் அழுத்தி ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இது ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஆனால் பேப்பர் கிளிப்பு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஃபில்லட் கொடுக்குறேன். ஸோ ஃபில்லட் கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு ஸ்கெட்சில் இங்கே ஃபில்லட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபில்லட் இல்லை சாம்ஃபர் இருந்துச்சுன்னா சாம்ஃபர்லேருந்து ஃபில்லட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு இந்த ஃபில்லட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஃபில்லட் கொடுக்குறேன். ஸோ இதோடய ஃபில்லட்டோட ரேடியஸ் நம்ம ஃபைன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரியே இந்த லைனுக்கு ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபில்லட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் ஃபில்லட்டு இதோட ரேடியஸ் வந்து நான்
10 னு கொடுத்துறேன் சோ அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஃபில்லட் கொடுத்துட்டா எனக்கு 10 10 க்கு இங்க ஃபில்லட் கிரியேட் ஆயிடுச்சு சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த டைமென்ஷன்ஸ் நானு இங்க ப்ளேஸ் பண்ணிறேன் சோ இப்போ நம்ம இந்த ஸ்கெட்ச் அவுட் நம்ம வெளிய வந்துருவோம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச்ன்றது கிரியேட் ஆயிருக்கு இந்த ஸ்கெட்ச்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம் சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு parallel இருக்க பிளேன் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கறேன் சோ ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துட்டு நான் நார்மல் 2 அப்படிங்கறது நான் கொடுக்கறேன் சோ கொடுத்தா எனக்கு இது ரெண்டும் ஃப்ளாட்டா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது சோ இதே வந்து நான் கொஞ்சம் ஸ்லாண்டடா வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஒரு ஸ்கெட்ச் நான் வரைய போறேன் சோ அதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு லைன் எடுத்துக்கறேன் இந்த ஃப்ரண்ட் பிளேனை டிஃபால்ட்டா நம்ம சாய்ஸ் பண்ணதனால சாய்ஸ் ஆயிருக்கு இல்லாட்டி நீங்க ஃப்ரண்ட் பிளேன் சாய்ஸ் பண்ணிக்கோங்க அது வந்து எப்படி இருக்கும்னா இப்போ இந்த ஸ்கெட்ச் இங்க இருக்குனா அந்த ஸ்கெட்ச்க்கு parallel-ஆ இருக்கிற பிளேன் ஃப்ரண்ட் பிளேன் தான் இந்த ஃப்ரண்ட் பிளேன் தான் நீங்க சாய்ஸ் பண்ணனும் சோ இப்போ நான் வந்து கண்ட்ரோல் 8 அழுத்துனா எனக்கு இது நார்மல் 2-ஆ மாறிடும் சோ இப்போ என்ன பண்றேன்னா ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து நம்ம வரையலாம் இன்னும் further distance வரையாலும் நோ ப்ராப்ளம் ஆனா நான் ஆரிஜின்ல இருந்து நான் வரையறேன் சோ ஆரிஜின்ல இருந்து வரையிட்டு கரெக்ட்டா இந்த ஃபில்லட் பாயிண்ட் கிட்ட நான் வந்து நிறுத்திறேன் சோ ஃபில்லட் பாயிண்ட் கிட்ட நிறுத்திட்டு இங்க இருந்து நான் இப்படி ஒரு லைன் வரையறேன் So, line is the line. This is the dimension. This is the point. This is the line. Dimension is 175. So, this is the point. This is the dimension. This is the 19. So, round off. That is why it is sharp. So, I will fillet it. So fillet இந்த லைனையும் கொடுத்துட்டு இப்போ fillet-ஓட வேல்யூ நான் 15 அப்படினு கொடுத்துறேன் சோ கொடுத்துட்டேனா எனக்கு இந்த இடத்துல fillet ஆப்ஷன் வந்திருக்கு சோ fillet ஆப்ஷன் கொடுத்தேனா எனக்கு இந்த ஷேப் நானு கிடைச்சிருச்சு அதுமட்டுமில்லாம இந்த ஸ்கெட்ச் fully defined ஆவும் ஆயிடுச்சு நான் இப்போ ஓகே கொடுத்துறேன் சோ ஓகே கொடுத்துட்டு நானு ஸ்கெட்ச் அவுட் நானு வெளிய வந்தறேன் சோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ரெண்டு ஸ்கெட்ச் கிரியேட் ஆயிருக்கு இந்த ரெண்டு ஸ்கெட்ச் நாம 3 டைமென்ஷனலா மர்ஜ் பண்ண போறோம் சோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே கண்ட்ரோல் அழுத்திட்டு செகண்ட் ஸ்கெட்ச் நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டா ஹைலைட் ஆயிருக்கும் ஹைலைட் ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா ஃபியூச்சர்ஸ்ன்ற கமாண்ட் போறேன் ஃபியூச்சர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் இதெல்லாம் இருக்குல்ல சோ இதுல வந்து நான் கர்வ்ஸ்ன்றத சாய்ஸ் பண்ணிக்கிறேன் கர்வ்ஸ் சாய்ஸ் பண்ணிட்டு இதுல வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் project curve இருக்கும் சோ அத நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சோ சாய்ஸ் பண்ணிட்ட நான் ஆல்ரெடி சாய்ஸ் பண்ணதனால ரெண்டு ஸ்கெட்ச் இங்க இருக்கு சோ சாய்ஸ் பண்ணிட்ட நான் இங்க ஓகே கொடுத்துறேன் சோ ஓகே கொடுத்துட்டனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் இப்போ அதே ஃப்ரண்ட் பிளேன்ல நம்ம நார்மல் 2 னு கொடுப்போம் சோ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் எனக்கு பெண்டா கிரியேட் ஆயிருக்கு சோ இப்படி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்கெட்ச் நாம வரையிட்டோம் சோ செகண்ட் செட் அதே மாதிரியே வரைய போறோம் சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணப் போறேன்னா சேம் டாப் லைன் நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சோ டாப் லைன் சாய்ஸ் பண்ணிட்டு இதல நான் ஸ்கெட்ச் குடுக்குறேன் சோ ஸ்கெட்ச் குடுக்கும்போது இப்போ தி 3rd ஸ்கெட்ச் நம்ம வரையலாம் சோ இப்போ என்ன பண்ணப் போறேன்னா இந்த ஸ்கெட்ச்ல இருந்து நான் 3rd ஸ்கெட்ச் வரையறேன் சோ அதுக்கு லைன் சோ லைன் சாய்ஸ் பண்ணிட்டு எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட்ல ஜாயின் ஆற மாதிரி பாத்துக்கோங்க சோ இதுக்கு வந்து இந்த yellow கலர்ல கான்ஸ்டன்ட் பாயிண்ட் எடுத்து சோ அந்த பாயிண்டை சாய்ஸ் பண்ணிக்கோங்க சோ சாய்ஸ் பண்ணிட்டு அதல இருந்து நீங்க வரைய ஆரம்பிக்கலாம் சோ அங்க இருந்து இப்படி நம்ம எக்ஸஸா கொஞ்சம் வெளிய இருக்க மாதிரி வரையஞ்சுக்கோங்க அதே மாதிரி இங்க வெளிய கொண்டு போயிடு ஸ்ட்ரைட்டா கொண்டு போனதுக்கு அப்புறமா இங்க இன்னொரு ஒரு ரெக்டாங்கிள் சோ ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம கிரியேட் பண்ணிரோம் சோ சேம் லைன்ல இருக்கு சோ அங்க இருந்து நமக்கு இங்க வெளிய இந்த டிஸ்டன்ஸ் வர மாதிரி வரையஞ்சுக்கோங்க சோ இதுவும் இதுவும் சேம் லைன்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த பேசிக் ஷேப்பை நம்ம டைமென்ஷன் கொடுத்து கன்ஸ்ட்ரைன் பண்ணுவோம் சோ அதுக்கு என்ன டைமென்ஷன் நம்ம கொடுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த டைமென்ஷன் ப்ராப்பரா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம் சோ இதுக்கு இதுக்கு டைமென்ஷன் வந்து 15 தான் சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன் பண்ணிப்போம் சோ 15ல தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதோட டைமென்ஷன்
நம்ம கொடுக்கலாம். இதோட டைமென்ஷன் இங்கேருந்து இதுக்கு டைமென்ஷன் வந்து நம்ம 20 கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரியே இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஸோ டைமென்ஷன் ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இந்த லைனுக்கும் இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன் வந்து ஸோ ஆப்போசிட் சைட் 20ன்றதை கொடுத்துட்றேன். ஸோ அப்போ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் நம்மளுக்கு இங்கேருந்து இந்த லைன் 20, இங்கேருந்து இந்த லைன் 15, இங்கேருந்து இந்த லைன் வந்து 3.20. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து 15ன்றது நம்ம கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டா இந்த சைடு நம்மளுக்கு சிங்கிள் லைன்ஸ் எல்லாமே ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ட்ரையாங்கிளை ஃபுல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம் லைனில் இருக்கும், அதாவது கொலினியராக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒன்று இதுக்கு டைமென்ஷன் கொடுத்து லென்த்து கொடுத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபில்லட்டை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபில்லட் ஆட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணலான்னா இந்த ஃபில்லட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க, ஸ்கெட்சில் ஃபில்லட். ஸோ ஃபில்லட் சூஸ் பண்ணிட்டு இந்த லைனுக்கும் ஃபில்லட் ஆப்ஷன். ஸோ ஃபில்லட் வந்து நான் ஃபைன் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரியே இந்த லைனுக்கும் ஃபில்லட்டு 5. ஸோ அதே மாதிரி இந்த லைனுக்கும் ஃபில்லட்டு 5. ஸோ 5 நம்ம ஃபில்லட் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே கொடுத்துருந்தேன், இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன், எனக்கு இது ஃபில்லட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபில்லட் ஆனதுக்கப்புறமா இந்த ஏரியாலையும் நான் ஃபில்லட் கொடுக்கணும். ஸோ ஃபில்லட் இதுவும் 5. ஸோ அதே மாதிரியே இதுவும் 5. ஸோ கொடுத்துட்டேன்னா எனக்கு இது ஃபில்லட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட மொத்த டைமென்ஷன் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டைமென்ஷன் 105 அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கும் ஆங்கிள் வந்து 60 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லைனும் சேம் லைனாக கொடுக்குறதுக்கு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்கெட்ச் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஒன்லி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கன்ஸ்ட்ரெயின் ஆகலை, இந்த பாயிண்ட்டை. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆரிஜின் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வேர்ட்டிக்கல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வேர்ட்டிக்கல்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டும் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சு ஃபுல்லி டிஃபைன்ட் ஸ்கெட்சாக நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஸ்கெட்ச் விட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஸோ வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கெட்சு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ஃபோர்த் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணி ஒரு ஆங்கிள் ஸ்கெட்ச் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு அதில் ஸ்கெட்ச் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்சுன்ற ஆப்ஷனுக்குள்ளே நான் போயிடலாம். ஸோ போனதுக்கப்புறமா லைனு, ஸோ லைன்லேருந்து இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு வந்து எக்ஸாக்டாக எங்கே ஃபில்லட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஆங்கிள் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா லைன் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைன் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு டைமென்ஷன்ஸ் நம்ம கொடுத்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். இதை கன்ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின் ஒரு 20 அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைன்லேருந்து ஆப்போசிட் அவுட் சைடு தான் இருக்குது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எரர் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சூஸ் பண்ணிவிட்டேன், இதை ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஆங்கிள் வந்து நான் கொடுக்கப்போகிறேன். ஸோ ஆங்கிள் வந்து 1
70. ஸோ கொடுத்துட்டோன்னா இந்த ஆங்கிள் மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேப்பர் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன் வந்து நான் கொடுக்குறேன், டைமென்ஷன் 115. ஸோ கொடுத்துட்டா ஃபுல்லி டிஃபைன்டாக நம்மளுக்கு மாறிடுச்சு. இன்னும் ஒன் திங்க, இந்த இடத்துல நம்ம ஃபில்லட் கொடுக்கணும். ஸோ ஃபில்லட் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஃபில்லட்டு. ஸோ இதை வந்து நான் 15 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபில்லட்டு அப்ளை ஆகிடுச்சு. இந்த ஸ்கெட்ச் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கெட்சை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேர்டு ஸ்கெட்சையும் ஃபோர்த் ஸ்கெட்சும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்கெட்ச், ஃபோர்த் ஸ்கெட்ச் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஹைலைட் ஆகிடுச்சு, கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபியூச்சர்ஸ் போகிறோம். ஃபியூச்சர்ஸில் வந்து இங்கே கர்வ்ஸ் இருக்குது. ஸோ கர்வ்ஸில் ப்ரொஜெக்ட் கொடுத்தோன்னா இது ரெண்டும் 3D ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. நான் வேறு எதுவும் நான் சூஸ் பண்ணல. இப்போ வந்து என்னென்னா நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ரொஜெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இது ஒரு தனி என்டிட்டி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணேன்னா இது ஒரு தனி என்டிட்டி ஸ்கெட்சாக இருக்கும், அதே மாதிரி இது ஒரு தனி என்டிட்டி ஸ்கெட்சாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு கர்வையும் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே ஃபியூச்சர்ஸில் இந்த எக்ஸ்ட்ரூட் இதெல்லாம் இருக்கிற அதே இதில் என்ன பண்ண போகிறோம், கர்வ்ஸ் போயிட்டு ப்ரொஜெக்ட் கார்டு இல்லாமல் காம்போசிட் கர்வ் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த கர்வையும் இந்த கர்வையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரே கர்வாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எங்கே சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இது ஒரே கர்வாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்வீப்புன்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிவிட்டேன். இதுனா இந்த லக்கவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஹோலாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போது ஸ்கெட்சு ப்ரொஃபைல்னு கொடுக்காமல் சர்க்குலர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த லைன்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸாக இருந்தால் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல்ன்றது இருக்காது, வெறும் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக ப்ரொஃபைல்ன்றது வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கெட்ச்டு அதாவது இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலையே ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம மீதி இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2.5 அப்படின்ற லென்த்து நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கிளிப்புன்றது க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேப்பர் கிளிப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்ட் கர்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஜெக்ட் கர்வில் இந்த ஸ்கெட்சையும் இந்த ஸ்கெட்சையும் நம்ம மர்ஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3D ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெட்சையும் மர்ஜ் பண்ணி ஒரு 3D கர்வ் நம்ம க்ரியேட் பண்ணோம். அப்புறம் அந்த ரெண்டு ஸ்கெட்சையும் நம்ம ஒன்றா மர்ஜ் பண்ணி காம்போசிட் கர்வ், அப்புறம் அதில் நம்ம ஸ்வீட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் நம்மளுக்கு இந்த ஸ்கெட்சை சர்க்குலர் பேட்டர்ன் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதற்கு இந்த ஸ்வீப்பை நான் டிலீட் பண்ணிடுறேன். அதுக்கு இன்னொரு ஒரு ஸ்கெட்ச் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட்டை இந்த ஸ்கெட்சை நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸில் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணதுனால எனக்கு இப்படி ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. க்ரியேட் பண்ணி நான் இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்சு, ஸோ ஸ்கெட்சுன்றதை இந்த பிளேன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்கெட்ச் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்கெட்சுன்னு கொடுக்குறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் ஒரு சர்க்கிள்ன்றதை வரையணும். ஸோ அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம். ஆரிஜினில் தான் இருக்குது. ஸோ ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நான் வரைகிறேன். ஸோ டைமென்ஷன் நம்ம ப்ராப்பராக இது பண்ணிப்போம். ஸோ டைமென்ஷன்
2.5 கொடுத்துருவோம். ஸோ கொடுத்தா நம்மளுக்கு இங்கே ஸ்கெச் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்கெச் ஆனதுக்கப்புறமா நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்சு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பிளேனை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு இதை ஸ்வீப்புன்றது கொடுத்துட்டு இப்போது ஸ்கெட்சு ப்ரொஃபைலுக்கு இந்த ஸ்கெட்சை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாத்துன்றதுக்கு இந்த கர்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பேப்பர் கிளிப்பு க்ரியேட்டாக இருக்கும். இந்த காம்போசிட்ன்றதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸ்வைப் பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராப்பராக ஒரு பேப்பர் கிளிப் பண்ணுறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேப்பர் கிளிப் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கூடிய சீக்கிரங்களை சந்திக்கிறேன்.